படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. படம் வருதே தெரியல, சாங் நல்லா இருக்கு. புது கதாநாயகன் இந்த அளவுக்கு நடிக்கிறார்ன்றது ஒரு அதிசயம் தான். காமெடி நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் கோக்கிலா நடிக்கும்போது ஒரு சில பத்திரிகைகளே இருந்துச்சு. அப்போவும் அங்கே கொடுத்த இந்த என்கரேஜ்மெண்ட்டில் நான் வளர்ந்துருக்கேன். கோக்கிலாலேருந்து உங்களோட என்கரேஜ்மெண்ட் எப்போவுமே எனக்கு தேவை. நீங்கள் எல்லாமே நான் இல்லை. இப்போ இந்த ஹராங்கிற ஒரு படம் ஃபஸ்ட் சிங்கிள் லிரிக் ஆடியோ ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து உங்களை எல்லாரையும் சந்தித்து நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய பேசுவேன். இன்றைக்கி நீங்களெல்லாம் வந்து எப்பவும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இப்போவும் என்னை சப்போர்ட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இல்லாமல் மீடியா இல்லாமல் யாருமே இல்லை. இவங்களுக்கே எல்லாம் தெரியும், எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். எனக்கு மீடியாவில் அத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க இருக்காங்க. 30-35 வருஷமாக இங்கேயே நல்லா வந்து இருக்கிறவங்க ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க, மீடியாவில் இருக்கிறவங்க இருக்காங்க. பிரிண்ட்டு மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தயவுசெய்து ஈவினிங் வாங்க, நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. கோக்கிலாலேருந்து ஹரா வரைக்கும் பேசணும்னு ஆசைப்பட்றேன். தயவுசெய்து வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ண வேண்டியது நான் என்னோடய கடமை இல்லை, உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் எல்லாமே நடக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி. எப்படி நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்காங்க? இல்லை கண்டிப்பாக. ஆமாம், ஆமாம், படம் பார்க்கலையா? இதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம்ல, கண்டிப்பாக பார்க்கணும். மிகப்பெரிய படம், மிகப்பெரிய இயக்குனர், ஸ்டார் கேஸ்டெல்லாம் இருக்குது. ரொம்ப 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 பெரிய வெற்றி படமாக ஓடிட்டுருக்கு. வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு எல்லாம் பர்சனலாக வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். படம் இன்னும் பார்க்கல, கண்டிப்பாக பார்த்து மறுபடியும் சொல்கிறேன். அந்த படம் நான் பார்க்கல. ஓகே, அந்த படம் நான் பார்க்கல, ஆனால் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக இருக்கேன். அதனால் எல்லாருக்கும் ரசித்தா தானே, எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ரசித்தா தான் படம் ஓடும். அது வாழ்த்துக்கள், அவ்வளோதான். இன்றைக்கி மோகன் சாரை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. என்ன மாதிரியான இந்த படத்தில் ஹைரா படத்தையும் அதே மாதிரியான சாங்ஸ்லாம் பழைய சாங்ஸ் மாதிரியே இருக்குமா? இல்லை, உங்கள் பேர் ஐயா? பாலா. பாலாயா, சாயந்தரம் வந்துட்டிங்கன்னா இது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாங்க, பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்ட பிறகு நான் நீங்கள் முக்கியமாக பேசுவோம். ஓகே, நன்றி. படம் பேர் ஹைரா இல்லை, ஹரா. ஹரா, இது அடுத்த படத்துடைய கேட்டப்பா சார்? ஆமாம், அடுத்த படம் இல்லை, இந்த ஹரா படத்தோட கெட்டப்பு. என்னோடய இயக்குனர் விஜய் ஸ்ரீ இங்கே இருக்கிறாரு. ரொம்ப நல்லா உழைச்சி பண்ணிட்டுருக்கோங்கிறது போட ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம் ப்ராஜெக்ட்டு. ஃபேன்ஸை டெஃபினட்டாக டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து கேட்குறீங்க இல்லை, சாயந்தரம் பாட்டு கேட்டு நீங்கள் சொல்லுங்களேன். ஆனால் முக்கியமாக சாயந்தரம் வரணும், பாட்டு கேட்கணும், அதுக்கப்புறம் நான் நீங்கள் பேசி ஆகணும். நன்றி. இதுக்கு வந்து இன்னொன்று, இந்த மியூசிக் டைரக்டர் லியாண்டர் எங்கே இருக்கிறார்? லியாண்டர் வந்து பிரமாதமான மியூசிக் போட்டிருக்காரு. இது நான் பிரமாதம்னு சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் சாயந்தரம் கேட்டு சொல்வீங்கன்னு நம்புகிறேன். கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், பாட்டை பற்றியும் பேசுவோம், கோகிலா பற்றியும் பேசுவோம், பாலு மகேந்திரா சார் பற்றி பேசுவோம், கமல் சார் பற்றி பேசுவோம். எல்லாம் நான் பேச தயாராக இருக்கேன். மக்களை தொடர்பில் இன்னிலேருந்து வந்துட்டுருக்கேன், கண்டிப்பாக பேசுவோம். பழைய காதல் மோகன் மாதிரி இந்த படத்தில் இருப்பீங்களா இல்லை வேறு மாதிரியான? சாயந்தரம் மீட் பண்ணுவோம் பாலா, எங்கே போகிறோம்? ஓகே, தேங்க்யூ. எல்லாமே இருக்கும். தேங்க்யூ.